நம்ம வந்து வயநாடு கோசம் பாதிக்கப்பட்ட கோசம் நிவாரண நிதி கலெக்ட் பண்ணோம். மூணு நாளாக கஷ்டப்பட்டு அலைஞ்சி திரிஞ்சு ரோடெல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம கலெக்ஷன் பண்ணோம். எல்லோரும் வந்து கேட்ட உடனே கொடுத்துட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் கொடுத்தது எல்லாம் ரொம்ப நன்றி. இப்போ நம்ம இது எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு எண்ணி பார்க்கலாம். நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கீழே கொட்டிட்டு எவ்வளோ இருக்கு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணுவோம். வாங்க. இப்போ வந்து நம்ம எவ்வளோ கணக்கு பண்ண சொல்கிறேன். 20 ரூபா நோட்டு வந்து 84, 1680 ரூபா. 10 ரூபா நோட்டு வந்து 61, 610 ரூபா. 50 ரூபா நோட்டு வந்து 46, 2300 ரூபா. 100 ரூபா நோட்டு வந்து 23, 2300 ரூபா. 500 ரூபா நோட்டு வந்து 2, 1000 ரூபா. 10 ரூபா காயின் வந்து 77, 770 ரூபா. 5 ரூபா பில் வந்து 26, 130 ரூபா. 2 ரூபா காயின் 44, 88 ரூபா. 1 ரூபா பில்லு 42, 42 ரூபா. இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து எவ்வளோ இருக்குன்னா 8920 ரூபா இருக்குது. நம்ம வந்து நம்ம கஷ்டப்பட்டு எல்லாம் ஸ்ட்ரீட்லலாம் போயிட்டு ரோட்டில் இருக்கவங்க கடையில் இருக்கவங்க எல்லாத்தையும் கேட்டு கலெக்ட் பண்ணது வந்து 8920. நம்ம வயநாட்டில் பாதிக்கப்பட்டவங்களோசம் நிவாரண நிதி கேட்டு ஒரு ஜிபே நம்பர் கொடுத்துட்டு இருந்தேன். அதில் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டுனா 11781 ரூபா வந்து ஒரு ஜிபே நம்பரில் வந்திருக்கு. ஒன்னொரு நம்பராக கொடுத்துட்டு இருந்தால் அதில் காசு போகலாம்னு சொல்லிட்டு அது வந்து 8259 ரூபா வந்திருக்கு. அதில் நம்மளுக்கு அதிகமாக யார் அனுப்புகிறாங்க பார்த்தீங்கன்னா, ரேவதி பாண்டியன்றவங்க வந்து 2000 ரூபா அனுப்பியிருக்காங்க. திவ்யா வீரப்பன்றவங்க அவங்க 2000 ரூபா அனுப்பியிருக்காங்க. ஆமாம், மஞ்சு பிரபான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 1000 ரூபா அனுப்பியிருக்காங்க. எல்லாருக்கும் காசு அனுப்புனவங்களும் சரி காசு கொடுத்தவங்களும் சரி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு. நான் சொன்ன கோசம் எனக்கு கோசம் காசு அனுப்புனாங்க சொல்லிட்டு நிறைய பேர் வந்து காசு அனுப்புனாலும் போகல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தீங்க. பரவாயில்ல, உங்களால் முடிஞ்சால் எப்போனா அனுப்புங்க. ஆனால் நான் இந்த வாரத்துக்குள்ளே போயிடுவேன், இல்லைனா இன்னும் இந்த வாரம் இல்லைனா அடுத்த வாரத்துக்குள்ளே நான் போயிடுவேன். போயிட்டு அங்கே போய்ட்டு வீடியோ போடுவேன் கண்டிப்பாக. எல்லாமே சேர்த்து மொத்தமாக எவ்வளோ வந்திருக்குன்னா 28980 ரூபா தான் வந்திருக்கு மொத்தமாக எல்லாமே சேர்த்து. உங்கள்கிட்ட அத்தியாவசிய பொருள் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு நான் காசு கேட்டேன். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா மலை மாரி குமிஞ்சு இருக்குது, அங்கே நிறைய பொருள் இருக்குது. அதனால் நம்ம இதை வச்சு வேறு எதனா திங்ஸ் எல்லாம் வாங்கி தரலாம். ஸ்கூல் பசங்களுக்கு வந்து நோட்ஸ் இருக்காது, பேக் இருக்காது, அவங்களுக்கு எதனா வாங்கி தரலாம். இல்லை அப்பா அம்மா இறங்க இல்லாமல் நிறைய பசங்க இருக்காங்க அங்கே, அவங்களுக்கு எதனா தேவைப்படுற மாதிரி ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கி தரலாம். இந்த காசை வச்சு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கி தரணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதனா தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.